எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் கார்ட்போர்ட் வச்சு நம்ம வந்து ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு 3 வயசு 4 வயசு எல்கேஜி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஷேப்ஸ் இப்படி ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறதுக்கான கேம் மாதிரி ஒரு போர்டு வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் 2 கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். கார்ட்போர்ட் மீன்ஸ் அட்டை தான், சாதாரண அட்டை. இது வந்து நம்ம ஷர்ட் வாங்கும்போது கொடுப்பாங்கள்ல, அந்த ஷர்ட்குள்ளே வச்சு கொடுக்கக்கூடிய அட்டை தான். இதில் நான் சும்மா அந்த கோடு 2 லைன்ஸ் வந்து மடக்கிறதுக்காக போட்டிருக்கேன். அது நான் ஒரு 1 இன்ச் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் அந்த அளவு வேணால் பார்த்துக்கோங்க. இதில் வந்து 2 அட்டையுமே வந்து நான் அந்த ஷர்ட்டில் வைக்கிற அட்டையாக தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஓரிகாமி பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். ஃபோம் ஷீட்டு, ஃபோம் ஷீட் வந்து ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதான் கொஞ்சம் திக்காக இருக்கும். நீங்கள் இந்த ஷேப்ஸுமே அட்டையில் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னா வச்சுக்கலாம், ஃபோம் ஷீட்னால் இன்னும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஃபோம் ஷீட் வந்து கிளிட்டராக வாங்கும்போது குழந்தைங்க வந்து ஆசைப்பட்டு அந்த ஷைனிங்காகவே வந்து அவங்க அந்த இதை வந்து விளாடணும்னு ஆசைப்பட்டு அதை வந்து கற்றுப்பாங்க. ஸோ விளாட்டு ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவ் ப்ளஸ் அவங்க வந்து ஒரு ஈஸியாக கற்றுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ, நான் மேத்தமெட்டிக்கல் ஷேப்ஸ் மட்டும் இன்றைக்கி நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் பண்ணலாம், லெட்டர்ஸ் பண்ணலாம், தமிழ் எழுத்துக்கள், அப்புறம் இங்கிலீஷ் கேபிட்டல் ஸ்மால் லெட்டர்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரா கட் பண்ணி இந்த மாதிரி இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் இந்த அட்டையை வச்சு நம்ம ஒரு பாக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஜவுளி கடையிலலாம் கொடுப்பாங்க இல்லையா ட்ரெஸ்ஸுக்கு, அந்த அட்டையை நீங்கள் அந்த பாக்ஸையே வந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ்லேயே கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். பட் என்கிட்ட அந்த மாதிரி இப்போதைக்கெலாம் இல்லை, ஜஸ்ட்டு வேணால் அட்டை தான் இருக்குது அப்படின்றவங்களுக்காக தான் இந்த மெத்தடையும் சேர்த்து நான் தரேன். உங்களுக்கு வந்து பாக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பாக்ஸில் கூட இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம், இன்னும் ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த மாதிரி வேணுன்ற ஷேப்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப்ஸை வச்சு இந்த மாதிரி அட்டையில் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த அட்டை இதை வந்து கட் பண்ணுங்கள். கொஞ்சம் உள்ளே போனால் கூட பரவாயில்ல, வெளியே போயிடுச்சுன்னா அந்த ஷேப் வந்து உள்ளே உட்காராது. இப்போ ஃபோம் ஷீட்டோட திக்னஸ் அளவுக்கு நமக்கு வந்து பள்ளம் இருந்தால் போதும். இப்போ வந்து ஃபோம் ஷீட் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். இப்போ நீங்கள் எனக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா, நீங்கள் திக்காக பண்ணணும் அப்படின்னா 2 ஃபோம் ஷீட்டை கூட நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஸ்டார் இருக்குது அப்படின்னா 2 ஸ்டார் பண்ணிக்கோங்க. 1 ஸ்டாருக்கு மேலே இன்னொரு ஸ்டாரை ஒட்டி திக்னஸ் வந்து அதிகப்படுத்திக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். என்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி ஷேப் பஞ்சர்லாம் இருக்கும், அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்துச்சு எல்லா ஷேப்புக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, ஸோ நான் கத்தி வச்சு கட் பண்ணுறேன். ஸோ வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத பொறுத்து, நம்ம திங்ஸை பொறுத்து தான் நமக்கு அதோட வசதி வந்து மாறும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஐடியாஸ் நான் தரேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நீங்கள் இன்னும் சிம்பிளாக யூஸ் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இதே வீடியோவை நீங்கள் 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே கூட இந்த இதை நீங்கள் வந்து வீட்லேயே ரெடி பண்ணலாம். கிட்ஸுக்காக வந்து நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி இப்போது ப்ராடக்டாகவே இது கிடைக்குது அமேசான் இந்த மாதிரி ஆன்லைனில் கூட கிடைக்குது. பட் அதெல்லாம் ரொம்ப ஹை எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இன்னொன்று, குழந்தைங்க வந்து ஷேப்ஸ் தான் கற்றுக்க போகிறாங்க, அதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்பென்சிவாக இல்லை, ஆனால் நான் என்னால் செய்ய முடியும் அப்படின்றவங்களையும் தெரிஞ்சு செய்யலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நம்பர்ஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத நான் போட்டிருக்கேன். எப்படி அளந்து நம்மளே நம்பர்ஸ் வந்து ஷேப் கட் பண்ணுறது பேப்பர் வச்சு கார்ட்போர்ட் வச்சு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவும் நீங்கள் சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அது நீங்கள் கற்றுட்டு கூட நீங்கள் நம்பர்ஸ்க்கும் இதே மாதிரி பாக்ஸ் கூட ரெடி பண்ணி உங்கள் கிட்ஸுக்கு வந்து நீங்கள் இது பண்ணலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, குழந்தைங்க வந்து செல்லில் பார்த்து கற்றுக்கிறத விட இந்த மாதிரி அவங்க ஹேண்ட் ப்ராக்டிஸாக வீட்லேயே இப்போ பண்ணும்போது இன்னும் அவங்க சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக கற்றுப்பாங்க, அவங்க கண் வந்து கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ப்ளஸ்ஸாக இருக்கனால நம்ம நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, டீச்சர்ஸ் கூட பண்ணலாம். இப்போ வந்து உங்கள் ஏரியாவில் ஒரு இந்த மாதிரி ஒரு போர்ட் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஏரியா குழந்தைங்கள அந்த 3 to 4, 5, 6 அந்த மாதிரி அந்த ஏஜ் ஐடென்டிஃபை கற்றுக்கணும் அப்படின்ற குழந்தைங்க எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு போர்டு வச்சு எல்லாருக்குமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பாக்ஸ் நான் எப்படி பண்ணுறோன்றதை. இதுக்கு நான் சில டைப் வச்சு நான் ஒட்டிட்டேன். இப்போ இந்த பாக்ஸே வந்து எனக்கு கொஞ்சம் திக்னஸாக வேணும்னா நீங்கள் அட்டை வந்து 2 அட்டையும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கார்ட்போர்டே வந்து திக்கான கார்ட்போர்டாக வாங்கிக்கோங்க. நீங்கள் காசு கொடுத்து வாங்குகிறேன் அப்படின்னா திக்கான கார்ட்போர்ட் வாங்கிக்கோங்க.
இல்லை நான் இருக்கிறதுக்குள்ளே செய்ய போகிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு போர்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த பாக்ஸ்குள்ளேயே போட்டு நம்ம மூடுற மாதிரினா இன்னும் கொஞ்சம் நிறையா டெப்த்தாக போகும். ஸோ நான் அதெல்லாம் பண்ணல, ஜஸ்ட் எனக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தால் போதும். இந்த பாக்ஸ் கூட வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக வந்து அந்த மடக்கணும் இல்லைங்களா, அதெல்லாம் இல்லாமல் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு ஷேப்ஸ் வந்துச்சு, போர்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து இதை வந்து குழந்தைங்க வந்து இப்படி தூக்கி தூக்கி வைக்க கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிடிச்சு வைக்கிறதுக்காக நான் பட்ஸ் இருக்குதுங்களே, ஏர் பட்ஸு, அந்த பட்ஸோட காம்பை மட்டும் கட் பண்ணியிருக்கேன். வேணுன்ற அளவு நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் பிஃபிக்கல் வச்சு ஊட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், வச்சு காட்டுறேன். இது நான் கட் பண்ணும்போது கொஞ்சம் சரியாக கட் பண்ணலை, அதனால் எனக்கு சரியாக இதாகலை. ஆனால் இதுவே நல்லா இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபோம் ஷீட் வந்து உட்கார்ந்து அந்த ஒவ்வொரு பள்ளத்துலேயும் ஸ்டாரில் மட்டும்தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இதே இது தமிழ்லேயும் நீங்கள் சொல்லித்தரலாம். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், நீள்வட்டம், ஹரிசாண்டல் வட்டம், அந்த மாதிரி. இது ஹாஃப் சர்க்கிள் அப்படின்றதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். சர்க்கிள், முழு சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள், அப்புறம் குவார்டர் சர்க்கிள், இந்த மாதிரி பண்ணுறதுக்காக நம்ம கலர்ஸ் டிஃப்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் அந்த இப்போ ஸ்கொயர்னா ஸ்கொயருக்கு கீழே வந்து ஸ்கொயர் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம், சதுரம் அப்படின்னு எழுதலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் கீழே வந்து நீங்கள் லெட்டர்ஸில் எழுதி வச்சுருக்கலாம். அப்போ அந்த குழந்தைங்க வந்து ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஷேப் எதுவோ அதை ஷேப்பு தூக்கி அதில் ஃபிட் பண்ண முடியும். இந்த மாதிரி அவங்க நிறைய கற்றுக்கலாம். இதில் நீங்கள் கேப்ஸு எல்லாமே பண்ணலாம். நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, தாயக்கட்டை, கேரம் போர்டெலாம், அதெல்லாமே நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.